வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சிறப்பான தரமான ரேங்க்டு கேம் பிளே தான். அப்படி என்னடா இதுல சிறப்பா தரமா பண்ணிட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. ஆனா வெயிட் பண்ணி பாருங்க, கடைசி ஜோன்ல வேற லெவல்ல ஃபன் பண்ணி ஒரு மாதிரி வந்து ஏதோ பண்ணி நாங்க எதிர்பாராதவங்க ஒரு போய் அடிச்ச மேட்ச் தான் இது. நாங்க போய் அடி போன்ற நம்பிக்கையை கை வைத்த மேட்ச்ல போய் அடிச்சு ஏதோ பண்ணிட்டோம் போறாங்க அப்படின்ற சாதிச்சு, அதாவது மாஸ்காட்டி ஏதாவது ஒன்று இருக்கிறார் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு மேட்ச் மாட்டிச்சு. அந்த மேட்ச் தான் இப்போ வந்து நம்ம பக்கத்தில் நின்று அந்த பிளாக்கு, அது பேர் என்ன ஃபீனிக்ஸ் பண்டலா என்னன்னு தெரில, அந்த பண்டல் போட்டிருக்காருல வேலுபாய், அவர் வந்து ஒரு எதோ சில லெவலில் இருக்காரு, வேற லெவலில் கைடன்ஸ் பண்ணார். அவரோட கைடன்ஸில் அவர் கூட விளையாண்ட 5 மேட்ச்சில் 3 மேட்ச் போய் ஆடிச்சோம். இதனால் பெரிய விஷயமானு கேட்கலாம். ஆனால் ஆப்போனண்ட்டில் வந்தவங்களும் எல்லாருமே நல்ல பிளேயரு, மேட்ச்சில் வந்த முக்கால்வாசி பேர் நல்ல பிளேயர் தான் அவங்களா வந்த 5 மேட்ச்லேயும். அதில் வந்து 2 மேட்ச் டாப் 2 வந்தோம், 3 மேட்ச் போய் ஆடிச்சோம். அந்த மாதிரி வேறு லெவலில் கைடன்ஸ் பண்ணி எங்களை கூப்பிட்டு போனார் தலைவர். விளையாண்ட 5 மேட்சாக இருந்தாலும் அந்த நச்சுன்னு விளையாண்டாரு, அந்த மாதிரி கைடன்ஸ் சூப்பராக இருந்தது. ஸோ இது கைடன்ஸ் நல்லாயிருக்கே அப்படின்ட்டு ஒரு மேட்ச்சை போகலான்னு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த மேட்ச்சில் என்னென்னலாம் பண்ணோம், இப்படிலாம் போய் அடிச்சாச்சு வந்து ஒரு ஸ்குவாடையே வைப் பண்ணிட்டோம். நான் ஒரு சின்ன அடியில் அது வேறு விஷயம், ஆனால் ஒரு ஸ்குவாடையே வைப் பண்ணியாச்சு அவரோட கைடன்ஸ் மூலயமாக. அப்படி இப்படி பிரிஞ்சு பிரிஞ்சு வந்து அடித்ததுனால நான் யாரையும் அடிக்கலினாலும் நம்ம டீம்மேட்டுகள்லாம் சேர்ந்து கீழே எடுத்துக்கிட்டதுனால ஒரு ஸ்குவாட் வைப் ஆகி விட்டதா. அந்த அவரோட கைடன்ஸ் எப்படி இருந்தது மற்றும் அவர் சொல்லிக் கொடுத்த டிப்ஸ் அவர்கிட்ட நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்றத சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ போட்டிருந்தேன். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பயும் இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் எப்படி பார்த்துருக்க மாட்டேங்க, ஏன்னா அந்த வீடியோ ரொம்ப கம்மியான வீடு தான் பேருந்தது. இங்கே ஒரு எளிமையை இருக்கான் பார்த்துட்டோம், லாங்கில் இருந்து அடிக்கலாம் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னார். அவர் சொன்ன மாதிரியே வெயிட் பண்ணோம். ஆனால் கிராஸ் ஃபயர் ஆகிறதுக்கு மேக்ஸிமம் தடை, கிராஸ் ஃபயர் ஆகிறது மட்டும் தடுத்து வேண்டிய ஒவ்வொரு இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயராக இருந்தாலும் கிராஸ் ஃபயர் ஆகிடுச்சுன்னா உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கொடுத்தாருப்பா. அதை வந்து ஞாபகம் வச்சுங்க, கிராஸ் ஃபயர் ஆகும்போது அந்த இடத்துல நிற்காதீங்க, முடிஞ்சிடும். நீங்கள் வந்து ஃபுல் கவர் எடுத்துங்க, ஒரு 2 ஸ்குவாடு உங்களுக்கு ஆப்போசிட் 2 ஸ்குவாட் அடிச்சிங்கன்னா நீங்கள் ஓரளவுக்கு கவர் எடுத்துக்கிட்டு 2 ஸ்குவாடையும் அடிக்க முடிஞ்சிற மாரி நல்ல கவரில் தான் அடிங்க. அவர் சொல்லிட்டு அந்த ஸ்குவாடு பிரியாதீங்க பிரியாதீங்கன்னு. அவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்கே அந்த புது கிளாஸ் ஸ்குவாட் எடுக்கிற இடத்துக்கு போயிட்டாங்க. நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே ஒரு ஸ்குவாட் இங்கே வந்துட்டோம். பிரிஞ்சதுனால என்னாச்சுன்னா எங்களை போட்டு பிரித்து எடுத்துட்டாங்க, வேறு லெவல் அடிங்க பண்ண சொன்னால் இங்கே பாருங்க ஒரு ஸ்குவாடே நிற்கிது. ஐயா ஏறினது ஒரு குத்தமாக ஐயா ஐயா இந்த மாரி எடுத்துக்கிட்டீங்க முடிஞ்சு போச்சு, நம்ம கதை முடிஞ்சு விட்டது. இதே இருக்கனால திரும்ப அவர் வந்து சேருவா, இவங்க ரெண்டு பேரும் இங்கே போயிட்டாங்க நம்மளும் இங்கேயே போயிடும் அப்படின்னு சொல்லி இங்கேயே வந்துட்டாங்க. கீழே எல்லாரும் ஓட்டாரு தலைவர் ஏறும் போதே, நீ ஏறினா என்ன நான் இறங்குவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஹீரோய் சட்டை வந்து இறங்கி தான், இவன் தான் என் கீழே எடுத்தான் இவர் கீழே தான் அந்த ஹீரோய் சட்டையை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பயப்பிள்ளைய மன்னிச்சு விடக்கூடாது, பயப்பிள்ளை இப்போ வந்து நம்ம டேடி கீழே எடுத்தாரா மேலே வர என்னமோ நாக்கெலாம் இருக்க போல அதெல்லாம் கீழே இருக்கான் ஃபஸ்ட்டு ரிவே பண்ணி விட்டான். என்னையும் வேலு பையும் என்ன மட்டும்தானா என்ன மட்டும் ரிவே பண்ணி விட்டான். கடைசியில் வேலு பாய் நாக் ஆகிட்டாரு. எங்கே இருக்கா எனிமி எங்கே இருக்கான்னு தெரில எனக்கு, சத்தியமாக தெரில. மேக்கில் வேற புல்லட் இல்லை, லூட் அடிக்கிறதுல பதட்டத்தில் இந்த வீட்டில் ஆனால் சூப்பர் சவுண்ட் கேட்குது. ஆக இந்த வீட்டை சுற்றி எங்கேயும் எளிமை இருக்கான், அதனால் ஒரே இடத்துல நிற்கிறது மிகவும் கஷ்டம் மிகவும் ஆபத்தானதாக. அதனால் என்ன பண்ணிட்டேன் நான் மட்டும் அங்கே வந்து சுற்றி சேர்ந்து குளோவால் உள்ள படிக்கட்டு கட்டி நேரத்துக்கு உட்காரண்டாச்சுட்டா இவ்வளோ ஹால் உடையில. அதுக்கப்புறம் இங்கே போய் இந்த டெஸ்ட் பாஸில் லூட் செஞ்சால் மேக்கு புல்லட் கண்டிச்சு ஒரு ஸ்குவாட் உள்ளே பண்ணிச்சுப்பான். பட்டு பட்டு வலிச்சு இப்படி போய் அடி ஓப்பி திருவள்ளுவர் இன்ஸ்பைர் அப்படின்னு சொல்லி அடிச்சு அவனை அடித்து முடிஞ்சு விட்டான். அவனை அடிச்சு முடிச்சுன்னா என்ன பண்ணாங்க, அவன் ஸ்குவாட் மட்டும் கோவப்பட்டு உள்ளே ஏறி கொரோனா போட்டாங்க. கொரோனா ஒழிக்கன்னு கத்திக்கிட்டே அடித்தேன், பட் என்ன முடிச்சு விட்டானுங்க நம்ம டீம் ரெண்டு பேரும் உஷாராக மேலே ஏற்றானுங்க. வேலுபாய் வந்து டெட் ஆகிட்டாரு, நம்மளையும் வந்து முடிச்சு விட்டாங்க. இப்போ மேலே ரெண்டு பேரும் ஏறானுங்களே இவனை பாருங்க வேறு லெவலில், அவரே இருக்கா பாருங்க அந்த ஹீரோ கிட்ட கவனிச்சியா நல்லா. நம்ம ராக் பாய் என்ன பண்ணுறாங்கன்னா கீழே லூட் எடுத்து வரையும் ஏகேவை மாற்றிட்டு இது மேலேயும் டபுள் பேர்லையும் எடுத்துகிட்டு மேலே உயர்ந்தாரு. நீங்கள் மேலே வாங்கடா எவனாக இருந்தாலும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்தாரு. டேடி பார்த்தீங்கன்னா 7 கில்லு டேடி அண்ட் ஃபயர்னு ஹேஷ்டாக் போட்டு இந்த வீடியோ போட்டுருக்கலைவா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தான். நான் ராக் பாய் தான் கில்லு எடுக்கல பார்க்கலாம், அவரும் வந்து சிறப்பான தரமான ஒரு பர்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. இந்த மேட்ச்சில் டேடி பாய் வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணி வச்சிட்டாரு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே லேண்ட்மேன் வச்சது கீழே பார்த்து உடச்சி விட்டான், உடச்சி விட்டு சும்மா இல்லாமல் கீழே வேறு ஸ்குவாட் வந்து போல அவனை கூட சண்டை போட்டுருந்தாங்க. ரீசெண்டாக அங்கேயே சண்டை போட்டுட்டு இருக்க வேண்டியதுன்னு தேவை இல்லாமல் எதுக்கு மேலே ஏறணும் இருப்பாங்க. லைக்லாம் ஆப்போனண்ட்லேருந்து லைக்லாம் உழுதுப்பா வேறு லெவலில். இந்த மேட்ச் என்ன கமெண்ட்ரி கொடுக்குறேன்னு தெரியல, ஆனால் நல்ல மேட்சியாக அதனால் அதை பாருங்க பட்டுனேனாலும் டேடி கவனிக்கவே இல்லை. நல்ல வேலை பிளாக் பாய் இந்த பக்கம் உட்காந்து பேக்கப் தரதுனால அடிச்சு முடிச்சு விட்டான். நீங்கள் படிக்கட்டில் உட்காந்து லூட் அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி கத்துனார் வேலு பாய். அதனால் அதே லூட் அடிக்க மாட்டான், ஆனால் ராக் மனசு கேட்டானால் ஓடிக்கு குளோவில் போட்டால் இனிமே உள்ள ஓட்டி குளோவில் போட்டால் அவனுக்கு ஓடுறதுக்கு வழி இல்லை, உள்ளே டேடி முடிச்சு விட்டான். இப்போ டேடி எடுத்துக்கிட்டு டேடி அந்த பையர்னு அந்த ஸ்குவாடு முடிஞ்சிருச்சா உடனே பைய கீழே போனான். இது ரிவே பண்ணுற மிஷினில் வந்து குளோவில் போட்டான், அடுத்த அண்ணியும் வேலு பாயும் ரிவே பண்ணி விட்டான். இதுக்கு மேலே தான் ஒரு சிறப்பான காமெடி இருக்குது. இங்கே பாருங்க நான் இறங்குற இடத்துல இந்த ட்ராப்பை பார்த்தீங்கன்னா ஒரு பய பயிற்சி நின்றுருக்கு, இன்னொரு பயிர் பயிற்சி உயர்ந்துருக்கு, ரெண்டுமே என்னை கவனிக்கலாங்க. இதில் வேறு லெவல் பண்ணேன்னா இவங்களுக்கு ரெண்டு பேருமே என்ன கவனிக்கல. நான் சொல்கிற வரையும்
தேவலாம் நான் தான் அவசரப்பட்டு கொடுத்தேன். இது ஓ போட்டு சுட்டுருக்கலாம், தப்பு பண்ணிட்டேன். அடுத்து எனக்கு ஒரு நல்லது என்னன்னா, இவங்களை வேற இடத்துலேருந்து வேற ஒரு கோட் அந்த ரைட் சைட் இல்லையா லெஃப்ட் சைடில் காட்டுதில்ல அந்த இடத்துல அடித்தானுங்களா, அதனால் என்னை கவனிக்கவே மறந்துட்டானுங்க. நான் ஒருத்தன் உயிரோடு இருக்கேன்றதே மறந்து ஓடிட்டு இருந்தால் அந்த பயப்பிள்ளைக்கு நான் இங்கே நிற்கிறேனே தெரில, இவ்வளோ வேற எங்கேயோ எண்ணி இருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு நம்மளை நல்ல வேலை குறிப்பாக சுட தெரியாத பயிலாக இருந்தனால ஈஸியாக கொண்டேன். இன்னும் ஒருத்தன் மட்டும்தான் இருக்கான், அந்த ஒருத்தனையும் எனக்கு லூட் அடிக்க தான் மனசு போகுது. ஆனால் லூட் அடித்தா என்ன பண்ணுறது, அவன் எரிஞ்சு அடிச்சுட்டோடனே 25 புல்லெட்டு தான் இருக்குது, ஒரு 86 உயிர் மட்டுமே பேலன்ஸ் இருக்குது. கடைசியில் அங்கே டேடிக்கு பயந்து இந்த பக்கம் என்னன்னா, நம்மளுக்கு வேறு பதட்டத்தில் சுட வரல, எப்படியோ சுட்டு கொண்டே போய் அடிச்சிட்டோம். போய் ஏற்கனவே உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணாங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுறேன். அப்புறம் வந்து இனிமேல் ஓரளவு பண்ணியானாலும் இனிமேல் மற்ற பண்ணியான வீடியோக்கள்லாம் வேணும்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக எடுத்து போடுறோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறேன். 1K வந்ததுக்கப்புறம் தோற மட்டும் பெரிய லெவல் நடத்துகிறாங்க, மறக்காமல் ஷேர் பண்ணுறேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் லிங்க்கு மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணிட்டு, அதே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் சிம்பிள் கொடுத்துருங்க. தேங்க்யூ கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.